தமிழ் சினிமாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகை தான் காந்திமதி எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் உள்ளிட்ட அந்த கால சூப்பர் ஸ்டார்கள் முதல் ரஜினி கமல் விஜயகாந்த் உள்ளிட்ட இன்றைய காலகட்ட நடிகர்கள் வரை அனைவருடன் நடித்த பெருமைக்குரியவர் காந்திமதி இவரது வசன உச்சரிப்புக்கென்றே தனி ஒரு ரசிகர்கள் ரசிகைகள் பட்டாளம் இருந்தார்கள் இந்த வசன உச்சரிப்பு வெகு பிரபலமானது பதினாறு வயது நிலை படத்தில் ஸ்ரீதேவியின் அம்மா வேடத்தில் இவர் நடித்து மிகவும் பிரபலமானார் அதன் பின்னர் பாரதிராஜாவின் படங்களில் தவறாமல் நடித்து வந்தார் நகைச்சுவை வில்லத்தனம் குணச்சித்திரம் என எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுத்து அசத்திய நடிகைதான் காந்திமதி கரகாட்டக்காரன் படத்திலும் இவரது வேடம் வெகுவாக பேசப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு இதய நோய் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதன் பின்னர் தேறினார் பின்னர் தீவிர சினிமாவில் நடிக்காமல் ஒதுங்கியிருந்தார் டிவியில் மட்டும் அவ்வப்போது நடித்து வந்தார் காந்திமதி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் சென்னை வடபழனியில் வசித்து வந்தார் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த இவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை தீனதயாளன் என்பவரும் மற்றொருவரும் இவரின் வளர்ப்பு பிள்ளைகள் எழுத்தாளர் ஜெயகாந்தனின் கதையான உன்னை போல ஒருவன் படத்தில் இவர் கதாநாயகியாக நடித்தார் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இரவும் பகலும் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் பல புகழ்பெற்ற நடிகர்களுடன் நடித்துள்ளார் பஞ்சாமிர்தம் படத்தில் நடிகவேல் எம் ராதாவுக்கு சம்சாரமாக நடித்தார் சவாலே சமாளி நீதி சட்டம் என் கையில் பதினாறு வயது நிலை சின்னத்தம்பி தம்பி கரகாட்டக்காரன் முத்து மாணிக்கம் அகழ்விளக்கு வால்டர் வெற்றிவேல் போர்ட்டர் பொன்னுசாமி ஆகியவை இவர் நடித்த குறிப்பிடத்தக்க படங்கள் சில காலம் உடல்நிலை காரணமாக திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்து வந்த காந்திமதி செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று காலையில் தன்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதில் யாருமற்ற அனாதையாக இறந்து கிடந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது